அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு உற்சாகம் டிவி. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண் பெண்ணுன இரு வடிவங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நம்முடைய முன்னோர்களும் சரி நாமளும் சரி வழிபட்டிருக்கோம் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு சொல்லலாம். ஆண் பெண் இருவரும் சமம் அப்படிங்கிறத நம்ம எல்லோருக்குமே நிரூபிக்கிற விதமாக கடவுள்களும் ஆண் பெண் வடிவில் தோன்றி இந்த உலகத்தில் நிறையவே அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஏற்படுத்தியிருக்காங்க. அதன் விளைவாக தான் நாம் ஆண் பெண்ணுன எந்த ஒரு பேதமும் இல்லாம கடவுள்களை ஒரே மாதிரியான பார்வையில பாக்குறோம். நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குறதா இருந்தாலும் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய நல்ல விஷயங்களை நாம தொடங்குறத வழக்கமாக கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட விநாயகரை நாம ஆண் வடிவில் பல இடங்கள்லையும் பல வழிபாட்டு தலங்கள்லையும் பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவானது பெண் வடிவில் விநாயக பெருமான் வீற்றிருக்கும் ஒரு திருத்தலத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகருடைய ஆணை முகம் அப்படிங்கிறத நம்மிடையே பல வியப்பை ஏற்படுத்துகிற நிலையில் விநாயகரை ஆண் தெய்வமாக வழிபடுவது மட்டுமே நம்ம பலரும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னு சொல்லலாங்க. ஆனால் விநாயகரை பெண் தெய்வமாக நினைத்து அவரை வழிபடக்கூடிய ஒரு தலமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெண் வடிவிலான விநாயகரை விநாயகி, கணேசினி, விக்னேஸ்வரி, கஜனானி அப்படின்னு பல பெயர்களில் வழிபடுறாங்க. நம்முடைய முன்னோர்கள் பெண் விநாயகரை தெய்வமாக வழிபட்டும் வந்திருக்காங்க. இதுக்கு ஆதாரமாக தமிழ்நாடுடைய பல கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விநாயகருடைய உருவத்தை பெண் மாதிரியான சிற்பமாக செதுக்கி வைத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. இப்படி பெண் உருவில் விநாயகி சிலைகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய தமிழகத்துடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் அப்படிங்கிற இடத்துல இருக்க தானுமாலையன் கோவிலின் ஒரு தூணில் விநாயகியுடைய சிற்பம் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விநாயகரே பெண் உருவத்தில் இந்த இடத்துல வீற்றிருக்கார் அப்படின்னு கூட நம்பப்படுது. இது 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிலையாக இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அறிவியலாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இதை பற்றின பல கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. விநாயகி அமர்ந்த கோலத்தில் வழக்காலம் அடித்து இடக்கால தொங்க விட்ட நிலையில காட்சி அளிக்கிறாங்களாம். அதே போல பவானியில இருக்க ஆதிகேசவ பெருமாள் கோவில்ல வீணைய மீட்டக்கூடிய நிலையில பெண் விநாயகியுடைய சிலை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இங்க விநாயகரை பெண் வடிவில் நாம தரிசனம் செய்யலாம். நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ரொம்ப புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லையும் கணேசினியுடைய உருவம் ஒரு தூண்ல காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பெண் உறுப்புகளோட கணேசினி இங்கு காட்சி தராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகியானவர் ஒரு புலியின் மீது காலை வைத்திருப்பது போன்ற ஒரு சிற்பம் அமைந்திருக்கு. அதனால இவங்களை வியாக்கிர பாரத நாயகி அப்படின்னும் விநாயக தாரணினும் அழைக்கிறாங்க. ஒடிசாவுடைய ஹரிபுராவிலையும் இது மாதிரியான ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு. தாந்திரீக கோவில் ஒன்றில் விநாயகியுடைய சிலை காணப்படுதான். அந்த கோவிலில் இருக்க 64 யோகினிகளில் ஒருவராக விநாயகி நடன அசைவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மத்திய பிரதேசத்துடைய ஜபல்பூரில் இருக்க போராக்காட்லையும் இந்த மாதிரியான ஒரு விநாயகி சிலை இருக்கான். ஸ்ரீ அயங்கினி அப்படின்னு இவங்க அழைக்கப்படுறாங்க. அலகாபாத்துடைய காட்வா அப்படிங்கிற இடத்துல 800ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விநாயகி சிலை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மத்திய பிரதேசத்தில் முரேனா அப்படிங்கிற இடத்துல சுஹாசினி அப்படிங்கிற பெயரில் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விநாயகி சிலை இருக்குன்னு சொல்கிறாங்க. புவனேஸ்வரில் அதாவது ஹீராப்பூர்னு சொல்லப்படுற இடத்துல 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விநாயகி சிலை இருக்கான். இவர் பெரிய ஒரு எலியின் மீது நின்று காட்சியளிப்பதாக சொல்லப்படுது. சிலையுடைய கைகள் மற்றும் தும்பிக்கைகள் முகத்துடைய ஒரு பகுதியை சேதமாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மத்திய பிரதேசோடைய மண்டசூர் அப்படிங்கிற இடம் அதாவது ஷிங்லாஜித் அப்படிங்கிற இடத்துல விநாயகி உட்கார்ந்த நிலையில காட்சி அளிக்கிறாராம். அவருடைய தும்பிக்கை மற்றும் கைகள் அபய முத்திரை உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கேரளாவில் இருக்கக்கூடிய செரிய நாடு பகுதியில மரத்துல செதுக்கப்பட்ட விநாயகியுடைய சிலை ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விநாயகியுடைய திருவுருவ சிலைகள் வட இந்தியாவுடைய பல இடங்களில் இருக்கான். ராஜஸ்தானுடைய ஜெய்ப்பூர் மாவட்டத்தில் கிடைத்த விநாயகர் சிற்பம் கிமு முதல் 100ஆம் நூற்றாண்டில் கிடைத்ததாக சொல்லப்படுது.
ராஜஸ்தானுடைய ஷீகார் அப்படிங்கிற கிராமத்தில் விக்னேஸ்வரி அப்படிங்கிற பெயரில் விநாயகருடைய பெண் வடிவம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பழங்கால சிவன் கோவிலாக இது பார்க்கப்படுதுங்க. தேவத்தலங்களில் வித்திய கணபதியின் தோற்றம் பெண் வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது. இது பற்றின பல தகவல்கள் புராணங்கள்லையும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நம்முடைய இந்தியாவுடைய பல இடங்களில் இந்த விநாயகியுடைய சிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏராளமான பெயர்களால் குறிக்கப்பட்டாலும் விநாயகி அப்படிங்கிற பெயர் பொதுவான பெயராக அறியப்படுது. யானை தலையோட பெண்ணுடல் கொண்ட இந்த உருவங்கள் ஊருக்கு ஊர் வெவ்வேறு பெயர்களில் சொல்லப்படுது. இந்து மதத்துடைய 64 யோகினிகளுடைய பெயர் பட்டியலில் தனி கடவுளாக விநாயகி அப்படிங்கிற பெயர் குறிப்பிடப்படுதான். கடவுள் விநாயகி, பெண் கணேஷா அப்படின்னு இவங்களை நூல்களில் சொல்லதா சொல்கிறாங்க. பெரும்பாலும் ஆணா மட்டுமே அறியப்பட்ட பிள்ளையாருக்கு பெண் வடிவம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி கதைகளும் காரணங்களும் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் விநாயகை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தெளிவான வரையறைகளோ காரணங்களோ இல்லை அப்படின்னு தமிழ்நாடு தொல்லியல் துறையுடைய உதவி இயக்குநர்கள் சொல்கிறாங்க. பிள்ளையார் தன்னுடைய இஷ்டப்படி எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரபுன்னு சொல்லப்படுது. அதுவும் கிபி 6 அப்புறம்தான். அதுக்கு முன்னாடி இருந்த மக்களுடைய நம்பிக்கையை வைத்தே தான் உருவங்கள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பெண் உருவம் இருந்ததாக சொல்லப்படுது. தமிழக தொல்லியல் ஆய்வுகள் கிடைத்ததில்லை அப்படின்னு கூட சொல்லப்படுது. இந்த விநாயகியை பொறுத்தவரை அது மாதிரியான தோன்றின கதை இல்லை வரலாறுகள் புராண கதைன்னு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுறாங்க. ஆண் கடவுளான சிலைகளுக்கு இணையாக பெண் வடிவங்களை உருவாக்கி சப்தகன்னியர் அப்படின்னு பட்டியலிட்டு வகைப்படுத்துறது உண்டு. பிராமினி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, இந்திரா பல இந்த பட்டியலில் இருக்காங்க. இதுவும் இடத்துக்கு இடம் பட்டியல்களும் பெயரும் மாறுறது உண்மைதான். பெண் வடிவம் அப்படின்னாலும் தனித்த தெய்வங்களாக கருதப்படுது. அதுபோல தான் விநாயகருக்கு இப்படி ஒரு உருவம் தரப்பட்டிருக்கலாம் அப்படின்னு பொதுவான வாதம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னும் இதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் சமண பௌத்த மதங்களில் விநாயகி அப்படிங்கிற பெயரோட குறிப்பிடப்படும் தெய்வம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. புத்த மத இலக்கியங்களில் கணபதி ஹிருதாயோ அப்படிங்கிற பெயரெல்லாம் அழைக்கப்படுறாங்களா, இதுக்கும் விநாயகி என்பது பெயர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆய்வறிக்கைகள் பலவும் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி வடிவங்கள் ஏராளமாக வேற்றுமைகள் இருப்பதற்கும் உரிமையோடு கையாளப்பட்டு வழிபாட்டு முறைகளும் காலப்போக்கில் நிகழ்ந்த மாற்றங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிள்ளையாருக்கும் பல தொடர்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் சதுர்த்தி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை விநாயகருக்கான எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக அது கொண்டாடப்படும்னு தெரியும். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிறது தானுமாலியன் கோவில். இந்த கோவிலில் விநாயகியுடைய உருவமானது ஒரு தூணில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது தவிர இந்த கோவிலில் பல சிறப்புகளும் இருக்குது. முப்பெரும் கடவுள்கள் ஒன்றின் மேல் ஒன்று அமர்ந்து இந்த கோவில் ஒரே சிலையாக காட்சி தரதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்குன்னு பல வரலாறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தானுமலையன் கோவில் சுசீந்திரம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. அகலிகையால் ஏற்பட்ட தேவேந்திரனுடைய சாபம் போங்க தேவேந்திரன் இந்த தலத்துக்கு வந்து மும்மூர்த்திகளை ஒரே சமயத்தில் வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதுன்னு சொல்லப்படுது. சுசி அப்படின்னா தூய்மைன்னு பொருள்படுமா. இந்திரன் இங்கு தூய்மை பெற்றதால சுசீந்திரம் அப்படின்னு இந்த இடம் அழைக்கப்பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு தினசரி வழிபாடுகள் நடத்தப்பட்டாலும் சில விழாக்கள் இங்கே ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்குது. சித்திரை தெப்ப திருவிழா, ஆவணி பெருநாள் விழா, மார்கழியில் திருவாதிரை திருவிழா, மாசியில் திருக்கல்யாண வைபவம்னு ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் இந்த கோவில்லையும் இருக்குது. இந்த கோவிலுடைய முக்கிய சிறப்பாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகருடைய பெண் உருவில் செதுக்கப்பட்ட அந்த தூண் சொல்லப்படுது. இந்த கோவிலில் விக்னேஸ்வரி அப்படிங்கிற பெயரில் இவங்க அறியப்படுறாங்க. இது தவிர இந்த கோவிலுடைய மேலகோபுர வாயிலுக்கு நிலத்தை தோண்டும் போது அனுமான் சிலை ஒன்று கிடைத்தது அப்படின்னும், 18 உயரமும் இந்த சிலை 1929 ஆண்டில் ராமபிரானின் கருவறைக்கு எதிரில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆஞ்சநேயருக்கு இந்த கோவிலில் பல விசேஷங்கள் நடக்கிறது வழக்கம்தான். இந்த கோவிலில் நவகிரகங்கள் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டிருக்கு. ராஜகோபுரத்துடைய உயரம் அப்படிங்கிறது 134
உயரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நம்ம விநாயகரை ஆண் வடிவிலேயே எல்லா கோவில்கள்லையும் பார்த்து வழிபட்டிருப்போம்னு தெரியுங்க. ஆனால் இப்படி விநாயகர் பெண் உருவில் அதுவும் தமிழகத்தில் ஒரு கோவிலில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.